Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kanna? Call JT Holidays kanna. South India's number one travel brand. ஓகே சார், நாம் தமிழர் கட்சி இந்த முறை 8% வரைக்கும் பெற்றிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு கட்சி மாறுதட்டிக்கிட முடியும்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். கேள்வியே எழுப்ப முடியாத ஒரு வெற்றி நாம் தமிழர். ஒவ்வொரு கட்சிக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கு, இந்த கட்சிக்கு வெறும் அப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் வந்து யாருக்குமே கிடைக்காது. அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஒரு பெருந்தலைவர் வந்து அவரை நான் சந்தித்த போது முதல் வார்த்தை வாட்டபட் சீமான் அப்படின்னாரு. சிம்பிள் வந்து முக்கிய ஒரு இஷ்யூவாக மாறியிருக்கும் இந்த தடவை, இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். தமிழ்நாட்டில் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு, அப்போ தோல்விகரமான வெற்றியா? இன்னைக்கு 11% நம்பர் வந்திருக்குதா இல்லையா, 18% கூட்டணி இருக்கா இல்லையா, தோல்வின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க, கொண்டாடிட்டு போங்க, எனக்கு என்ன கிடைச்சு? இல்லை, இப்போ அண்ணாமலை தோத்துட்டாரு, எல்முருகன் தோத்துட்டாரு, தமிழிசை சவுந்தரராஜன் தோத்துட்டாங்க. ஜெயிக்கிறது தோக்கிறது தானே வந்து அரசியல். இல்லை, அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக தொடரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், அவங்க கட்சி அதிமுகவுக்கு என்ன செய்தியை கொடுக்குது இந்த ஒரு தேர்தல் முடிவு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லாரும் ஒன்று சேரணும், விட்டு கொடுப்போம்னு கெட்டு போக மாட்டான். தமிழக முதலமைச்சருடைய பெருந்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, ராஜதந்திரம், நிதானம், சமரசம் எல்லாம் வந்து அவருக்கு ஈல்டு கொடுத்து அதான் அதிமுக போயிச்சு. அதான் இப்போ மறுபரிசீலனை பண்ணணும் தன்னோட முடிவில். அவங்க சோரிய சார், அவங்க கட்சி சார், ஹூ ஐ மை டூ கைட், நான் வந்து கணக்கு சொல்கிறேன் சார். எனக்கு எதாவது பாதிப்பு வரப்போதா? பிஜேபி ஜெயிச்சா, ஏடிஎம் ஜெயிச்சா எனக்கு எதாவது கப்பு கொடுக்க போகிறாங்களா? நரேந்திர மோடி ஆட்சி கொண்டார், என்ன எதாவது செய்ய போகிறாரா? திமுக தோக்கணும்னு எனக்கு ஆசை, அப்போ திமுக ஜெயிக்கும் நான் ஏன் சொல்லியிருப்பேன்? நீங்கள் சொன்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறக்கா திமுக தோக்குதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு நாலு பேர் நம்பியிருப்பாங்களா? கோமாளி யாராவது நான் சொன்ன பாண்டே சொன்னா கடவுள் நாலு நம்பியிருப்பாங்கல்ல திமுக தோக்கும். ஒரு இடத்துல சொன்னேன்னா வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேருமே தோல்வி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா எப்படி இருக்கும்? இந்த அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா அசம்பிளில அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இப்படி இருந்தாங்கன்னா ஏடிஎம் கூட சேர்ந்தாங்கன்னா அது ஆபீஸ் அது ஒன்று அது லாபம் தான், அது வந்து லாபம் பிளஸ் லாபம் லாபம். எடப்பாடி பழனிசாமி வந்து மனம் மாறி இவங்களெல்லாம் இணைத்து கொண்டால் அதிமுக பலம் அடையும் செய்வார்னு எனக்கு தோணுது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். பாஜக இப்போ 11% வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதுமே 15% கண்டிப்பாக சாலிடாக எடுத்துருவாங்க. 18 எடுத்திருக்காங்க பஸ்ஸு, 18 எடுத்திருக்காங்க கூட்டணியாது. ஆமாம், அப்புறம் அவங்கள்ட்ட ரோல் இல்லையா? அப்போ திமுக ஓட்டு செய்ய சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அவங்க 26% அவங்க அதில் வந்து விடுதலை சக்தி ஓட்டு இல்லையா, அதில் காங்கிரஸ் ஓட்டு இல்லையா, மதிமுக ஓட்டு இல்லையா, ரெண்டு கம்யூனிஸ்ட் ஓட்டு இல்லையா, இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லையா, அவன் சொந்த ஓட்டா? ஏங்க, திமுக 26% வாங்கினா அது சொந்த ஓட்டு, பாஜக 11.5 வாங்கினா எல்லாரும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டுருக்காங்க. நாம் தமிழர் தவிர நோ பார்ட்டி கேன் கிளைம் இட்ஸ் மை ஓட், நோ பார்ட்டி கேன் கிளைம் தட் திஸ் இஸ் மை ஓட். பாஜகவுக்கு ஒரு ரூல் சொன்னீங்கன்னா திமுக அதே ரூல் சொல்லுங்க, திமுக வேற ரூல் சொல்றீங்க. அப்போ திமுக ஓட்டு 26 தான் ஒத்துக்கிடுவீங்களா? திமுக கூட்டணியாக போனால் 42 நிற்குது, அதிமுக கூட்டணியாக போனால் 23 நிற்குது, பாதிக்கு பாதி. ரூல் ஒன்றா வைங்க, வாங்க தனித்தனியாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவோம், இல்லை சேர்ந்து கணக்கு பண்ணுவோம். பாஜகவுடைய ஓட்டில் மற்றவர்களுடைய ஓட்டு இருக்குன்னு, திமுக ஓட்டில் மற்றவர்கள் ஓட்டு இல்லையா? ஓகே, இப்போ 2026 வந்து இன்னும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக நல்லா கூடும். அவங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு இப்படியே இதே தொடர்ந்தாங்க, ஏன் கூட்டணி ஏலையன்ஸ் அதிமுக கிடையாது திமுக கிடையாது இப்படியே போனாங்கன்னு அவங்களே சாதாரணமாக 18% எடுப்பாங்க. இந்த 18 வந்து அவங்களே எடுத்துவாங்க. ஓகே, இப்போ திமுக வந்து சாலிடாக 40-40 ஜெயிச்சிடுச்சு. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் டெல்லி போயிருக்காரு, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 40 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்னு யோசிக்கிறேன். போன முறை 39 ஜெயிச்சாங்க, என்ன பிரயோஜனம், என்னாச்சு? இல்லை, மக்கள் தக்க பாடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. போன முறையும் தக்க பாடத்தை கொடுத்தாங்க, அதே மாதிரி 2014 தக்க பாடத்தை கொடுத்தாங்க. 3 MP தான் பிஜேபி அலையன்ஸுக்கு, சரிங்களா? டிஎம்கேக்கு ஒரு சீட் கூட கிடையாது. 2019 மக்கள் தக்க பாடத்தை கொடுத்தாங்க, ஒரே ஒரு ஏடிஎம் கிட்டவர் யாரும் கிடையாது. 2024 மக்கள் தக்க பாடத்தை கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, யார் எம்பியாக இருக்கா, யார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு திரு எல்முருகன் அமைச்சர், ஜெயிக்காத எல்முருகன் அமைச்சர், நீங்கள் 40 MP வச்சுருக்கீங்க, யார் அமைச்சர்? ஆர் ஆசா நான் அமைச்சர்னு சொல்லுவாரா? இவ்வளோதான் சார் எனக்கு, நான் சொல்கிறேன், ஒரு பலன் தராத ஒரு வெற்றி. ரெண்டு தேர்தல் அவங்க செலவழிச்சு தான் மிச்சம். நீங்கள் போய் கேட்பாங்க, நேருட்டு கேட்டு பாருங்க, அழுவார் எவ்வளோ செலவழிஞ்சிருக்குன்னு. அவங்க செலவழிச்சு தான் மிச்சம். 2019 செலவழிச்சார், 2021 செலவழிச்சார், 2024 அமைச்சராக இருந்து ஏதாவது இருந்தால் தான் உண்டு. அவர் எம்பிக்கு செலவழிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு, அப்போ தோல்விகரமான வெற்றியா? நீங்கள் வெற்றிகரமான தோல்வி நீங்கள் வந்து ரிட்டாடிக்கா, அதான் டைம் பாஸ்க்கு நீங்கள் எதாவது பண்ணிக்க, எனக்கு டைம் பாஸ் பண்ணுற நேரம் கிடையாது. அடுத்த 10 நான் பேசணும். நான் பார்க்குறது 3% ஓட்டுன்னு சொன்னீங்களா இல்லையா, நோட்டாக்கு கீழே கூட கட்சின்னு சொன்னீங்களா இல்லையா, இன்னைக்கு 11% நம்பர் வந்திருக்குதா இல்லையா, 18% கூட்டணி இருக்கா இல்லையா, தோல்வின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க, கொண்டாடிட்டு போங்க, எனக்கு என்ன கிடைச்சு? இல்லை, இப்போ அண்ணாமலை தோத்துட்டாரு,
எல்முருகன் தோத்துட்டாரு, தமிழிசை சவுந்தரராஜன் தோத்துட்டாங்க, ஜெயிக்கிறது தோக்கிறது தானே வந்து அரசியல் பேசுவாங்க. ஆமா, ஜெயலலாவே தோத்துருந்தாங்களே 2006 வந்து 100 நம்பர் கூட திமுக தொட முடியாம இருந்துச்சு. 2014 ஒரு சீட் கூட கிடைக்காம இருந்துச்சு, பிஜேபிக்கு 3 சீட் கிடைச்சது, அலையன்ஸுக்கு டிஎம்கே ஒரு சீட் கூட கிடைக்காம இருந்துச்சு. 2016 திமுக அதிமுக காங்கிரஸ் தர ஒரு கட்சி கூட அசம்பிளியில் கிடையாது. 2011 3rd இடத்துக்கு போச்சே திமுக. அப்பெல்லாம் தோல்வின்னு சொல்லுங்க, நான் வந்துக்கிறேன் திமுக அதோட முடிஞ்சு நீங்கள் எங்கேயா சொல்லியிருப்பீங்களா? 2014 ஒரு சீட்டு கிடையாது, 2016 அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது, 2019 வந்து புறம் போச்சு. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? திமுக முடிஞ்சதுன்னா அவரவருக்கான ஸ்பேஸ் இருக்கு. பிஜேபி தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பார்ட்டி, நோ சேஞ்ச். அது கண்ணோட பார்த்தீங்க இல்லை? இன்னும் அதை தொடர்ந்து நீங்கள் நான் தான் உங்களுக்கு சொன்னேன், 2026 18% தனியாக வாங்குவோம்னு சொன்னேன். அது உங்களுக்கு வளர்ச்சியாக தெரியலையா? நான் சொன்னேன் நம்பரு 11 பெருசா 18 பெருசா 18 தான் பெருசு. அப்போ வளர்ச்சி தானே? நான் தனி இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் அப்படி கூட்டணி இருந்தால் அப்புறம் திருப்பி நாளைக்கு வந்து சண்டை கொடுக்கூடாது. திமுக அப்படியே இருக்குது, அதிமுக அப்படியே இருக்குது, பிஜேபி அப்படியே இருக்குது, எல்லாரும் மூணு அலையன்ஸ் அவங்க அலையன்ஸில் அப்படியே ஒத்துருக்காங்க. அப்படி அலையன்ஸ் அப்படியே இருந்து அசம்பிளி தேர்தலில் சந்திச்சாங்கன்னா பிஜேபி தனியாக 18 வாங்கும் நான் சொன்னேன். இல்லை இப்போ அப்படியே அண்ணாமலை தலைமையிலேயே இல்லை வேறு எதுவும் தலைமையில்? அது அவங்க கட்சியில் முடிவு. நான் என்ன சொல்லுது, அண்ணாமலை தலைமை இருந்தால் பெட்டர் சேஃப்டி. ஏன்னா இருக்குது, அவர் அக்ரெசிவாக போகிறாரு, இறங்கி செய்கிறாரு, அப்படியே வண்டி ட்ரெயின் போயிட்டுருக்கு. 2.5 தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க அவங்களுடைய ட்ரெண்ட் என்னென்ன, 3 அவங்களுடைய ஒரு பதவிக்காலம், அவங்களுடைய 6 கொடுப்பாங்க. அது தமிழிசை கொடுத்தாங்க, இலகணேசன் கொடுத்தாங்க, பொன்னார் கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்க, கொடுக்குறாங்க அவங்க கட்சி. நான் என்ன செய்யுது, இல்லை அண்ணாமலை மீது அதிக ஒரு நம்பிக்கையை பாஜக வச்சிருந்து அதுக்கு பல தோல்வியாக தான் இது. இது எப்படி நீங்கள் நீங்கள் தோல்வி தோல்வி கருமொழி சம்பளி கொடுத்து நீங்கள் போங்க சார், எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை ஆளுநர் இருந்தவங்கள வந்து போட்டியிட வைக்கிறது. ஏடிஎம்கே 3rd தள்ளிட்டாங்க, உங்களுக்கு தெரியலையா? 13 சீட்டில் ஏடிஎம்கே 3rd பிளேஸ், 33%. 40 13 இடத்துல ஏடிஎம்கே 3rd பிளேஸ். யார் 3rd பிளேஸ் கணப்புனா? செகண்ட் பிளேஸ் யார்? 1rd இடம் எல்லாருக்கும் தெரியும், 2rd இடம் யாரு சொல்லுங்க சார்? பாஜக அலையன்ஸ். சரிங்களா, எப்படி 3rd இடத்துக்கு போனீங்க? அப்ப அதிமுக 3rd இடத்துக்கு போனது உங்களுக்கு தெரியல, அப்ப 2rd இடத்துக்கு வந்து நிக்குது பிஜேபி, உங்களுக்கு அது தெரியல. அவர் என்ன சொன்னார்? 2rd பெரிய கட்சி தானே சொன்னாரு, அதுதானே சொன்னாரு, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி சொன்னாரா இல்லையா? இட்ஸ் ஐடியாலஜிக்கல் வார், எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, மற்றவங்களெல்லாம் பற்றி பேசல, சின்ன பிள்ளையெல்லாம் பற்றி பேசல. ஏடிஎம்கே அலையன்ஸ் 23%, பிஜேபி அலையன்ஸ் 18% வந்துருச்சா டிஃபரன்ஸு? 4% கூட இல்லை ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? 13 சீட்டில் உங்களை 3rd தள்ளிட்டார். இது அண்ணாமலையுடைய வெற்றியா அண்ணாமலை தோல்வியா வச்சுக்கணும்? நீங்கள் மட்டும் கருமொழி செம்பி குத்திட்டு போங்க, எனக்கு என்ன விட்டுச்சு? இல்லை அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக தொடரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், அவங்க கட்சி முடியும். ஓகே சார், இது அதிமுகவுக்கு என்ன செய்தியை கொடுக்குது இந்த ஒரு தேர்தல் முடிவு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லாரும் ஒன்று சேரும், விட்டு கொடுப்போம்னு கெட்டு போக மாட்டான். தமிழக முதலமைச்சருடைய பெருந்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, ராஜதந்திரம், நிதானம், சமரசம் எல்லாம் வந்து அவருக்கு கில்டு கொடுத்துச்சு. மதிமுக போப்பா ரொம்ப ஓவர் ஆரம்பிக்கிறேன் கழட்டி விட்டுருந்தாருன்னு. உங்களுக்கு இந்தியாவிலே மொத்தம் 4 சீட்டு தான் இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு 2 சீட்டு நான் கொடுக்கணுமா போப்பா ஒன்று தான் சொல்லியிருந்தாருன்னு. விடுதலைச்சிதாப்பா திமுகவில் போட்டிருந்தா போட்டிட்டு இல்லாட்டிலாம் கிடையாது பானுன்னு கழட்டி விட்டுருந்தாருன்னு. பி காங்கிரஸுக்கு 10 உங்களுக்கு என்ன மொத்தமே நீ வாங்க போகிறது, 50 உனக்கு என்ன 10 நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னு. எல்லாருடைய அடத்துக்கும் சம்மதிச்சார். எல்லாரும் நான் பானை சின்னத்தெலாம் போட்டுருவேன் 2 வருஷம் சரி வச்சுக்கோனாரு, நான் வந்து இப்போ தீப்பெட்டிலாம் போட்டு சரி வச்சுக்கோங்கனாரு, எனக்கு 10 கொடுத்துருந்தேன் சரி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாரு. உள்ளிலேயே கம்மியாக வெறும் 22 இடங்களில் தான் போட்டிட்டு அவர் விட்டு கொடுத்து 40 கிடச்சிருச்சுல. நீங்கள் பாஜகவோட கூட்டணி போகலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 தூக்கிக்கலாம், 2 சேர்ந்து 5 பிஜேபி எம்பி, 10 உங்கள் எம்பி, இன்னும் பாமக தெம்தின் உள்ள கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக என்ன ஆயிருக்கும் அலையன்ஸ்? புரியுதுங்களா உங்களுக்கு? சவாலாக நின்றுருக்கும், 20 சீட்டு தூக்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த 2rd இடத்துக்கு 3rd இடத்துக்கு வந்து 3rd இடத்துக்கு தள்ளிட்டாங்கல்ல, இந்த 2-3 கூட்டி பார்த்தாலே 20 சீட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கூட செய்யும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெயிக்க போகிற கட்சின்னு வந்துடும்ல. இப்போ பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில்? இப்போ எப்படியும் டிஎம்கே ஜெயிக்க போகுது, அதில் ஒன்றும் கொலை பண்ணும். யாராக மாற்றி சொன்னாங்களா, யாராக மாற்றி வச்சாங்களா? அப்போ ஏடிஎம்கே எவ்வளோ ஓட்டு வாங்குது, பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்குறதா கேள்வியை தவிர ஜெயிக்க போகிற யாருங்கிற கேள்வியே இல்லை. ஆனால் இவங்கன்ற ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்க போகிற யாருங்கிறதே கேள்வி வந்துருக்கும், புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு சவாலாக இருக்கும், ஜெயிக்க போகிறோன்னு நினச்சிட்டு கூட 4 பேர் ஓட்டு போடுவோம். அண்ணாமலை எம்பி, தருமபுரி எம்பி, கள்ளக்குறிச்சி எம்பி, நாமக்கல் எம்பி, 40 எம்பி வந்துருப்பாங்க, மதுரை எம்பி, திருநெல்வேலி எம்பி, தேனி எம்பி, நீங்கள் போட்டுக்கிட்டே போங்க, தென் சென்னை எம்பி, மத்திய சென்னை கூட எம்பி வந்துடலாம் நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம், அப்போ நம்ம உங்களுக்கு நட்டம் எனக்கு என்ன இருக்குதுல்ல? அப்போ நான் வந்து கரடியாக கற்றுனேன், அலையன்ஸை விட்டுறாதீங்க, அலையன்ஸை விட்டா கரடியாக நட்டம் உங்களுக்கு தான் சொன்னேன், எனக்கு என்ன கட்டுச்சு? இப்போ அதான் அதிமுக போயிடுச்சு, அப்போ மறுபரிசீலனை பண்ணணும் தன்னோட முடிவுகளை. அவங்க சோரிய சார், அவங்க கட்சி சார், ஹூ ஐ மை டூ கைடு? நான் வந்து கணக்கு சொல்கிறேன் சார். காலையில் சாப்பிட்டீங்கன்னா 4 புறம் தெம்பா வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ என்னை சாப்பிட சொல்கிறியா? நீ சாப்பிட்டு சாப்பிடாம போ, எனக்கு என்ன? காலையில் சாப்பிட்டேன்னா தெம்பா வேலை பார்க்கலாம், பட்டினி கிடந்த பாரு.
அப்புறம் கிடங்கி விழுந்த மயங்கி விழுந்து எனக்கு என்ன கிடைச்சு. நான் என்ன நான் ஒரு சாதாரண அனலிட்டிக்கலாக சொல்கிறேன், தேர்ட் பர்சன் எனக்கு எதாவது பாதிப்பு வரப்போதா, பிஜேபி ஜெயிச்சா ஏடிஎம்கே ஜெயிச்சா எனக்கு எதாவது கப்பு கொடுக்க போகிறாங்களா, நரேந்திர மோடி ஆட்சி கொண்டார் என்ன எதாவது செய்ய போகிறாரா, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம். நான் வந்து இந்த அளவில் நிறைவடைகிறேன், நம்ம சொன்னோம் நடந்துச்சு இவ்வளோதான், கணக்கு தான் கணக்கு. எனக்கு இவங்க யார் ஜெயிக்கணும் அவங்க யார் தோக்கணும் எனக்கு கிடையாது. திமுக தோக்கணும்னு எனக்கு ஆசை, அப்போ திமுக ஜெயிக்கணும் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் சொன்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறக்கா திமுக தோக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு நாலு பேர் நம்பியிருப்பாள் கோமாளி யாராவது நான் சொன்னேன், பாண்டே சொன்னால் கடவுள் நாலு பேர் நம்பியிருப்பாள் திமுக தோக்கும் ஒரு இடத்துல சொன்னேன்னா. எனக்கு யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிற கணக்கே கிடையாதுங்க, நான் வந்து இவங்க ஜெயிப்பாங்க வந்து இது ஒரு கணக்கு அரித்மெட்டிக் இவ்வளோதான். ஓகே சார், நாம் தமிழர் கட்சி இந்த முறை 8% வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு கட்சி மாறுதட்டிக்கிட முடியும்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சியிலையும் நீங்கள் பாசிட்டிவ் சொல்லும் போதே ரெண்டு நெகட்டிவும் சேர்த்து சொல்லிடலாம். நீங்கள் கேட்குறீங்களே அவருக்கு தோல்வியா இவர் வரலையா தலைமையா அதிமுக கிளப்பா திமுக வந்து கூட்டணி இல்லாமல் எல்லாத்தையும் கேள்வி எழுப்பி கேள்வியே எழுப்ப முடியாத ஒரு வெற்றி நாம் தமிழர் முடியும். தனித்து சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கி கொடுத்து பைசா செலவழிக்காமல் சிம்பிள் மாறி சம்பந்தம் இல்லாத மக்களை தேர்தலில் போட்டிக்கிட்டு இத்தனையிலையும் அவர் வந்து 8% ஓட்டு வாங்குறாரு, கடந்த முறை வாங்கினோட கூட வாங்குறாரு, தொடர் வளர்ச்சி சந்திக்கிறார், ட்ராக் ரெக்கார்டு, நாலு தேர்தல் நாலுலேயும் குரோத், ஒவ்வொரு கட்சிக்கும் அப் அண்ட் டவுன் இருக்குது, இந்த கட்சிக்கு வெறும் அப் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் வந்து யாருக்குமே கிடைக்காது. அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஒரு பெருந்தலைவர் வந்து அவரை நான் சந்தித்த போது முதல் வார்த்தை வாட்டபட் சீமான் அப்படின்னார். இப்போ இல்லை அவர் நான் சொல்ல ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது யார் வந்து ஒரு முக்கியமான ஆளாக வந்து நிற்கிறாரு. பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா நாம் தமிழரோட சின்னம் மாறாமல் இருந்தால் அவர் 10% வாங்கியிருப்பார். ஏன்னா அதிமுக திமுக பாஜகன்னு 3 இல்லாமல் அதிமுக திமுக அப்படி 2 இருந்திருக்கும். அப்போ தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான ஒரே வாய்ப்பாக நாம் தமிழர் இருந்திருப்பார். இன்றைக்கி தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான இன்னொரு முக்கியமான வாய்ப்பாக பாஜக வந்துச்சு, அந்த இடத்த தான் பாஜக பிடிச்சது. பாஜக நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுது. திரு அண்ணாமலை வந்து ஏடிஎம்கே வேண்டாம் டிஎம்கே வேண்டாம் அதுதான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தவர். இப்போ இவரை முந்திட்டாங்க அவங்க, இவங்க தனியாக 11.5% இவங்க சேர்ந்து 18% வாங்கிட்டாங்க. இவர் வச்சிருந்த இடம் தான். இப்போ இவங்க ஒருவேளை ஏடிஎம் கூட சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு 5 MP கிடச்சிருக்கோம், ஆனால் நாம் தொடர் 10% ஓட்டு வந்துடும். சின்ன மாற்றாமல் இருந்து மூணு அணிங்கிறது இல்லாமல் இருந்து 2 தான் இருந்துச்சுன்னா அந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் 2 வேண்டாம்ப்பான்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுடைய ஒரே அடைக்கலமாக நாம் தமிழர் அண்ணன் சீமா இருந்திருப்பார், 10% ஓட்டு வாங்கியிருக்கும். அந்த சிம்பிள் வந்து முக்கிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கும் இந்த தடவை. அந்த 8 இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், எதுவுமே ஒரு கிரைட்டீரியா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். தீப்பெட்டியில் வந்து மதிமுக ஜெயிக்க முடிஞ்சதில்ல, எல்லாரும் நினைச்சாங்களே தீப்பெட்டி வந்து ஒரு வேலையா அப்படின்னு நினைச்சாங்கல்ல, பானையில் வந்து 2 ஜெயிக்க முடிஞ்சதில்ல. அப்போ இங்கே வந்து சின்னம்லாம் செகண்டரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து எவ்வளோ சிம்பிள் மாற்றினீங்க, அவங்களுக்கு எவ்வளோ சிம்பிள் மாற்றினீங்க, தொப்பி கிரிக்கெட் பேட்டு பரிசு பெட்டகம் குக்கரு எவ்வளோ தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி எல்லாமே கிடைச்சதுல கொடுத்தாங்க, நின்று அடித்தாங்கல்ல, அதில் ஒன்றும் பிரச்சனை. அவர் வந்து மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தால் அவன் தேடி பிடிச்சி போய் ஓட்டு போட்டு வந்துடலாம் தெரியும். ஓகே சார், நான் இறுதியாக கேட்க வரும்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேருமே தோல்வி பெற்றிருக்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா எப்படி இருக்கு? இந்த அலையன்ஸில் இருந்தாங்கன்னா அசம்பிளியில் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர், இப்படியே இருந்தாங்கன்னா ஏடிஎம்கோட சேர்ந்தாங்கன்னா அது ஆபீஸ் அது ஒன்று அது லாபம் தான், அது வந்து லாபம் பிளஸ் லாபம் லாபம். ஏடிஎம்கோட சேர்ந்து ஏடிஎம்கேலாம் ஒன்று மண்ணாக இருப்போம்னு நினச்சாங்க, நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருப்போம்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம். அது கட்சியில் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸே இருக்காது, எல்லோரும் ஒன்று மண்ணாக இருப்பாங்க, அது நடக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் இந்த அலையன்ஸில் தொடர்ந்தாங்கன்னா 26 நல்ல ஸ்பேஸ் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் இருக்குது, அவங்க தே ஹவ் நாட் லாஸ்ட் தேர் கிரவுண்ட். இல்லை இப்போ டிடிவி தனி கட்சியாகவே இருக்கார், ஓபிஎஸ் அப்படி இல்லை இல்லை அவர் தனிச்சு தானே இயங்குறாரு. நான் 4 சேர்த்து சொல்கிறேன், திருமதி சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் 4 சேர்த்து சொல்கிறேன். இந்த இடத்துல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து மனம் மாறி இவங்களெல்லாம் இணைத்து கொண்டால் அதிமுக பலமடையுமா? செய்வார்னு எனக்கு தோணலை, பலமடையும் அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் அவருடைய தலைமைக்கே நல்ல கேள்விக்குள்ளாயிரும். அவங்க வந்து சசிகலா அவர்கள் ஒரு தலைமையாக மாறுவாங்க, ஓபிஎஸ் கொஞ்சம் செட்டிலாக இருப்பார்னு வச்சுக்கோங்க, ஆனால் டிடிவிக்கு ஒரு ஆளுமை இருக்குது, அதனால் அந்த பக்கம்லாம் 4 போய் நிற்பாங்க. அது வந்து திரு இபிஎஸ் உடைய தலைமையை சேலஞ்ச் பண்ணும், அதனால் அவர் செய்ய மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஓபிஎஸ் வந்து இவரோட சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏன்னா அவர் ரொம்ப சைலண்டான டைப்பு. அது இபிஎஸ் கையில் இருக்குது, அவர் வந்து நான் ஒரு அதிமுக காரங்கிறதுல மாற்றவர் இல்லை. அவர் தாமரை சின்னத்தில் போட்டிருந்தார், பலாப்பழத்துக்கு பதிலாக தாமரை 100 ஓட்டு கூட தான் வாங்கியிருப்பார், ஜெயிச்சாலும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். அவர் வந்து அதிமுகங்கிறோட நம்முடைய அடையாளம் காணாமல் போயிருக்கூடாது, அவர் வருத்தப்படுறவர், ஏடிஎம்கே கரவேட்டி கட்ட விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கிறார். அவருக்கு வந்து அதிமுக ரத்தம் உள்ளே ஓடுதுன்னு எனக்கு கீழே ஒரு சேர்மனாக இருந்த காலத்துலேருந்து அவர் வந்து அவ்வளோ பற்றும் பாசமாக அந்த கட்சி மேலே வச்சிருக்கிறார், அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. அதனால் அவர் அங்கே அவர் சேர ரெடியாக இருப்பார். அது திரு இபிஎஸ் அவர்கள் கையில் இருக்கு, செய்யலாமா வேண்டாமா? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kanna? Call GT Holidays Kupanna, South India's number one travel brand.